ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீத்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சூப்பர் டூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு, ஈவன் சாப்பாட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகிட்டுருக்கட்டும். சூடானதும் நம்ம இதில் தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, சின்ன சைஸாக பட்டை, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி அது வந்து நம்ம கிரேவியில் சேர்த்தும்போது கிரேவியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். ஸோ இதுக்கு சின்ன வெங்காயம் வறுக்கிறதுக்கு சேர்த்திக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும், லைட் ப்ரௌன். அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு சிம்மிலேயே வச்சு வதக்கி விடுங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்ததுன்னா கிரேவி செய்யும்போது அதில் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு சேர்த்திக்காமல் பாருங்கள், தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ரௌன் கலராக மாறுது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. ஸோ இதை பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது நாம் எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கிறேன், 2 கிராம்பு. ஒரு ஏலக்காய் கூட இருந்து சேர்த்திக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கூட வதக்கிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிரும். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்துற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க வெங்காயத்தோடைய. அடுத்தது நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திடுறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது நாம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன், ஏன்னா நம்ம தேங்காயெலாம் அரைச்சி விட்டுறதுனால காரம் வந்து அதிகமாக தெரியாது, கரெக்டாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. பாருங்கள், மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 பேக்கெட் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவில் மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் நான் விட போகிறேன். தண்ணியில் எதுவுமே சேர்த்தலை, மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும், அதுவே போதும். இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் போல் மஷ்ரூமை வதக்கி விடலாம், வேகட்டும். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷமே ஆச்சு, தண்ணியெல்லாமே நல்லா சுண்டி இருக்குது மஷ்ரூமில் இந்த தண்ணி எல்லாமே. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, கிரேவிக்கு தேவையான தண்ணி 1 கிளாஸ் சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகம் சேர்த்திக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துனது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம் அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம்.
பேஸ்ட்டை சேர்த்துன உடனேமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது, கிரேவி நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ இதை சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். பாருங்கள், கிரேவிலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவிக்கலாம் வாசனைக்காக. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிரேவியோட கலரே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.